Hi all viewers, welcome to Smart Chunks family. நம்ம ஹீரோயின் ரதிதேவியோட பிறந்த நாள் எப்படி இருந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். தோழிகளுக்கும் அதேபோல் ஜானு வெள்ளை சேலையில் பச்சை பிளவுஸ், சமி வெள்ளை சேலையில் சிவப்பு பிளவுஸுடன் கேரளா பாரம்பரிய ஆடையில் ஜொலிக்க அந்த ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக அமைந்தது. அன்று இரவே வீட்டினர் அனைவரும் கூடி ரதிதேவியின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடி முடித்தனர். அனைவரும் அக்கடா என்று அமர்ந்தனர். பிந்து கதையளந்தபடியே இருந்தார். அப்போது ஸ்வர்ணம் பாட்டி பிந்துவின் கரம் பிடித்து ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். அவர்கள் பின்னே அனைவரும் செல்ல அங்கே நம்பூதிரி காத்திருந்தார். அரண்மனையின் ஒரு பகுதியில் பிரம்மாண்டமாய் பெரிய ராட்சச கதவு கொண்ட அறை ஒன்று இருந்தது. இதுவரை அதனுள் யாருமே சென்றதில்லை. ஏன், அந்த குடும்பத்தின் ஆணிவே ஸ்வர்ணம் பாட்டியே சென்றதில்லை. நம்பூதிரி மற்றும் அவரின் சீடர்கள் மட்டுமே மாதம் ஒரு முறை உள்ளே சென்று சுத்தம் செய்வார்கள். அந்த மர்ம அறைதான் இளவரசி ரதிதேவியின் அறை. யாருமே இதுவரை இளவரசியை கண்டதே இல்லை. உள்ளே இளவரசியின் உருவ சித்திரம் இருப்பதாக அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் பரம்பரை பரம்பரையாக அந்த தலைமுறையில் பிறக்கும் பெண்தான் அந்த அறைக்குள் செல்ல வேண்டும். மீறி யாராவது சென்றால் இரத்தம் கக்கி சாவார்கள் என்று நம்பூதிரி வம்சாவளியினர் கூறியதை அலட்சியம் செய்து சிலர் அறையினுள் நுழைந்து இரத்தம் கக்கி மாண்டும் போயிருந்தனர். அதிலிருந்து அந்த அறைப்பக்கம் தலை வைத்து கூட யாரும் படுப்பதில்லை. கதவை திறந்து உள்ளே நுழைந்த நம்பூதிரி பிந்துவை அழைக்க அவள் மலர்பாதம் அறை வாயிலில் பதிந்தது. உடலெங்கும் சிலிர்த்து அடங்க அவளை தொடர்ந்து மற்றவர்கள் திறந்தவாய் மூடாமல் அந்த அறையை சுற்றி பார்வையில் சுழற்றி விட்டபடி உள்ளே நுழைய நம்பூதிரி சுவற்றி தழுவி கொண்டிருந்த சாளரத்தை அகற்ற பிந்துவை பணித்தார். இளவரசியை காணும் ஆவலில் சாளரத்தை பிடித்து இழுத்தவள் அதிர்ந்து பார்க்க, அவளைப் போலவே மற்றவர்களும் பார்க்க, அங்கே இருந்தது இளவரசி ரதிதேவி, அச்சு அசலாய் பிந்து போலவே. குடும்பத்தினர் இளவரசி ரதிதேவி மீண்டும் பிறவி எடுத்திருப்பதாக எண்ண தோழிகள் இருவரும் அதிர்ந்து பிந்துவை பார்க்க, அவளோ தனக்கு தலைவலிப்பதாக கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றாள். அவளுடன் வெளியேறிய தோழிகள் இருவரும் அறைக்குள் வர, மச்சி நீ தாண்டி இளவரசி ரதிதேவி, திரும்பவும் பிறந்திருக்க போல, நம்பவே முடியலடி, அச்சு அடித்த மாதிரி இருக்க அந்த பெயிண்டிங். ஆமாம், எப்படி இத்தனை வருஷம் ஆயும் படம் கிளியாமல் இருக்கு? ஜானு வினாவை, ஏதோ மூலிகை சேர்த்து வரைஞ்ச படம்னு சின்ன வயசில் அச்சம்மா சொல்லியிருக்காங்க. ஹே, எனக்கு பயமாக இருக்குடி பிந்து கூற, ஏண்டி ஏன் பயமாக இருக்கு உனக்கு என சமி கேட்க, ஏய் அந்த பெயிண்டிங் பார்த்தியா, அப்படியே நான் தான். ஒருவேளை அருந்ததி அனுஷ்கா மாதிரி அந்த காலத்தில் அகோரி எவனையாச்சும் உசுரோடு பாட கட்டியிருந்தாங்கன்னா ஒளிச்சுக்கட்டை தான் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கேனோ. உடனே ஜானு, அந்த படத்தை பார்த்து ஏதாவது நினப்பு வருதா, நல்லா யோசில. பிந்து உடனே, ஒரு கருமமும் வரல, நான் ஷாக்கில் அதை பார்த்துட்டு இன்னும் வெளியவே வரல. ராத்திரி எல்லோரும் தூங்கிடுவாங்க, அப்போ போய் நம்ம நிதானமாக பார்க்கலாம். இன்றைக்கி கண்டுபிடிக்கிறோம் அந்த ரகசியத்தை. சமி உடனே, உன் ரகசியத்தில் தீயை வைக்க எனக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது நெஞ்சு, சீக்கிரம் மணியாக மாட்டேங்குது வேற. மூவரும் அதுவா இதுவா என புலம்பி மணி 2 அடித்ததும் சத்தமில்லாமல் எழுந்து பதுங்கி அந்த அறையை திறந்து உள்ளே சென்றனர். பிந்து அந்த ஓவியத்தை கண்கொட்டாமல் பார்க்க, பாரு நல்லா பாரு, உன் கடந்த காலத்துக்குள்ளே போய் பாரு என்றாள் ஜானு. நீ மூடிட்டுரு என்றாள் பிந்து. சமி, என்ன மச்சி படத்தையே பார்க்குற, அருந்தறி மாதிரி ஏதாச்சும் எழுதியிருக்கா? ஒரு கருமமும் தெரியலை. ஐயோ பாரு, இதில் வயிறெல்லாம் தெரிகிற மாதிரி எவனும் வரைஞ்சிருக்கான். எவன் வரைஞ்சான்னு தெரியலை, அவனை அரையணும் ஒரு அரை நல்லா. இது இளவரசி ரதிதேவி தான், ஆனால் பார்க்க என்ன மாதிரியே இருக்குல்ல. அவன் என்ன யோசனையில் இருந்தா, இப்போ இவ இந்த வயிறு தெரியுது இடுப்பு தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா. யோசிடி, இந்த படத்தை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு. அந்த ரதிதேவி தான் திரும்ப பிறந்திருக்கா. அவள் உன் கனவுல வர்ற கண்ணு எவனோடதோ உனக்கு தான் பதில் தெரியும், நல்லா யோசி. எனக்கு எப்படி தெரியும் என்றாள் பிந்து. உனக்குன்னு உனக்கு இல்லை, ரதிதேவிக்கு தெரியும், யோசி எருமை. மச்சி யோசித்து யோசித்து பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிடுவோம், அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வரும். வாங்க ரூமுக்கு போயிடலாம். தின்றதிலே அலையுது. இதெல்லாம் இளவரசி கர்மமா. எவ்வளவு யோசித்தாலும் மண்டை வலிக்குதே தவிர பழைய நினைவு வராமல் போக களைப்பு மிதியால் தூங்கி போனார்கள் மூவரும். அழகி கொல்லிப்பாவையே, நீ யாரென்று உன்னையே கேட்டு குழப்பி தவிக்கிறையாடி. கண்ணே, மாமனின் மடி சேரும் காலம் கனியத் தொடங்கி விட்டதடி. மனமுடைந்து போகாதே வஞ்சிக்கொடியே, உன் வினாக்களுக்கு நாளைய தினமே விடை காணுவாய். மாமனை வந்து சேருவாய் மாங்கனியாலே. பிந்து அலறியடித்து கண்விழித்து பார்த்தாள். யாரோ பெண்ணின் குரலில் செந்தமிழில் கவிதை கூறியதைப் போல கனவு வர அதை கனவென்றே எண்ணி கண்ணயர்ந்தாள் நமது ஹீரோயின் ரதிதேவி. இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்மளோட ஸ்மார்ட் சங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.